அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் டு நத்தீஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான். அதாவது கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இல்லையா, அந்தளவுக்கு இருக்கிற டேஸ்டான ஒரு கெட்டியான ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். அதுக்கு முக்கியமாக தேவையானது மசாலா தான். நான் வந்து ஒரு துண்டு ஜாவைத்தூள் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு கல்பாசி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம், 1 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருந்தா ரொம்ப வாசமாக இருக்கும், அதனால தான் நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் வறுத்துக்கலாம். இது கூட வந்து 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 கைப்பிடியில் கருவேப்பிலை, கொஞ்சம் வாசத்துக்காக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது 3 போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட டேஸ்ட்டுக்காக நான் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது சுவையும் டேஸ்ட்டும் அதிகமாக கூட்டும், ரெண்டாவது குழம்பும் கெட்டியாக இருக்கும், அதனால் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட வந்துட்டு நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவள்ளி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டோன்னா குருமா மாதிரி போயிடும், அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் வதக்கி வரும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லார் வீட்லேயும் மட்டன் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ வந்து இதை பிற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நார்மலாக மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு போல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக திரும்ப இதை தான் ட்ரை பண்ணுவீங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு குக்கரில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூட 1/2 கிலோ மட்டனுக்கு வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 2 பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன், அதுவும் நல்லா வதங்கட்டும். சுவைக்காகவும் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காகவும் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். 1 பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து காரத்துக்காக மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது கூட நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு இதை சேர்த்துடலாம். இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. 1-10 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சிட்டோன்னா இதோட மட்டனோட தண்ணியிலேயே கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதோட தண்ணியிலே வேகுது. தண்ணி விட்டோன்னா கறி வந்து இளைச்ச மாதிரி போயிடும், அதனால் நீங்கள் தண்ணி விடாமல் அதோட தண்ணியிலே தான் வேகணும். இப்போ வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இது கூட நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
கறி நல்லா வேகிறதுக்காக நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்முடைய எல்லாம் முடிஞ்சு உப்பு சரி பார்த்துட்டு இது குக்கர் உள்ள விசில் வச்சிடலாம். இப்போ வந்து 3 விசில் உள்ளுக்கு வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வாசமாக ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது வந்து நெய் சாதம், தால் சோறு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்திக்கெலாம், இடியப்பத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த திக்கு போதுங்கிறதுக்காக நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட தண்ணி எதுவும் நான் சேர்த்துக்கல. அவ்வளோதான், நம்ம சூப்பரான மட்டன் கல்யாண வீட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நத்தி ஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான், நம்ம சூப்பான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.